ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது முகலாய எம்பையரோட ஷீர் ஷா சுரி. இவர் யாருன்னு தெரியுதுல்ல? ஆக்சுவலாக பாபர், அவருக்கு கீழே வந்து ஹுமாயூன் அவரோட சன் ஹுமாயூன் ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷீர்ஷாய் வந்து இவர் ஆட்சி செய்வார். ஆக்சுவலாக இவர் வந்து முகலாய பேரரசு கிடையவே கிடையாது, அதோட ரிலேட்டடாக கிடையாது. ஸோ இவர் வந்து என்ன ரீசனுக்காக இவர் இங்கே ஆட்சி செஞ்சாருன்னா, நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருப்போம், பாபர் ஆட்சி செய்கிறாரு, அதுக்கப்புறம் ஹுமாயூன் ஆட்சி செய்வாங்க, அதுக்கப்புறம் அக்பர் அவரோட சன் ஹுமாயூனோட சன்னோட அக்பர் வந்து ஆட்சி செய்யணும். இந்த பிட்வீனில் வந்து ஷீர்ஷாய் சூரி வந்து ஆட்சி செய்வார். அது ஏன்னா நான் ஹுமாயூன்ல சொல்லியிருப்பேன், ஏன்னா ஒரு டைமில் வந்து ஷீர்ஷாய் வந்து ஹுமாயூனை வந்து வின் பண்ணுறாரு ஒரு போரில். ஸோ அந்த பீரியட் வந்து 1530 1540 வரைக்கும் இவர் ஆட்சி செய்யும்போது, இவர் வின் பண்ண பிறகு அந்த இடையில வந்து 1540 to 1555 வரைக்கும் யார் ஆட்சி செய்வார்னா ஹுமாயூன் ஷீர்ஷாய் அவர் ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் வந்து ஷீர்ஷாயை வின் பண்ணி ஹுமாயூன் வந்துடுவார். ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்து 1555 to 1556 வரைக்கும் ஆட்சி செய்வார். ஸோ இந்த பீரியட் ஷீர்ஷாய் சூரி வந்து ஆட்சி செஞ்சார்ல 1540 to 1555, ஸோ அந்த பீரியட் அவரோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, ஷீர்ஷாய் வந்து 1442 வந்து பிறந்திருக்காரு. 22 May 1545 அவர் இறந்துருக்கார். அப்போ அவரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 59 ஏஜ். ஓகேவா? இவர் வந்து அதிகமாக ஆக்குப்பை பண்ணிருக்காங்க, எம்பையர் வந்து அதிகமாக ஆக்குப்பை பண்ணது நார்த் இந்தியா தான் ஆக்குப்பை பண்ணிருக்காரு. அதில் இந்த அஸ்ஸாம், குஜராத், காஷ்மீர் அண்ட் நேபாள் இந்த பகுதி தவிர அதிகமாக நார்த் இந்தியாவில் இவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. இவர் இவர் வந்து அதிகமாகவே இவரோட வந்து ரூல் பண்ணது கிடையாது மேக்ஸிமம். ஏன்னா இப்போ அக்பர் எடுத்திங்கன்னா 50 வருஷத்துக்கிட்ட வந்து ஆட்சி செஞ்சுருப்பார். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஓன்லி 5 இயர்ஸ் மட்டும்தான் ஆட்சி செஞ்சுருக்காரு மொத்தமாகவே. ஸோ இதில் வந்து இதை நோட் பண்ணிங்க, மொத்தம் 5 இயர்ஸ் தான் அவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு டேலண்ட் என்னென்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ் நம்ம இப்போ வச்சுருக்கோம்ல, மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ், ஒரு ஆர்கனைசேஷன் இப்படி தான் ஸ்ட்ரக்சராக நடக்கணும்னு சொல்லிட்டு, அப்போவே இவர் ஆட்சி செய்யும்போதே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் தான் கொண்டு வந்தது. யார்? ஷீர்ஷாய் சூரி தான் கொண்டு வந்தது. இது ஆக்சுவலாக நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அக்பர் தான் நல்லா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இவர் தான் ஃபஸ்ட்டு இவர் கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணி அக்பர் வந்து டெவலப் பண்ணது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இதிலே வந்து ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கொடுக்கலாம், யார் என்னென்ன மினிஸ்டர் எதை அதில் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி வச்சுருப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திவான் விஸ்ரான்னு ஒரு மினிஸ்டருக்கு வந்து ரெவென்யூ அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அவருக்கு கொடுப்பாரு. அவர் வந்து இதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு யார் திவான் விஸ்ரான், இதெல்லாம் நோட் பண்ணிங்க கேட்பாங்க எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் திவான் அரிஸ், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆர்மி பார்த்துருப்பார். அப்புறம் திவான் ரஸ்லட், இவர் வந்து ஃபாரின் மினிஸ்டர், ஃபாரின் அந்த ஃபாரின் கரன்சி ஃபாரினோட ரிலேட்டடான என்னென்ன இஷ்யூ இருக்கோ அதை அவர் பார்த்துப்பார். திவான் இன்ஷா, இவர் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடானதை இவர் பார்த்துப்பார். இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சேம் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் அந்த காலத்திலே இருக்கும். எந்த பீரியடு? 1540 to 1555 அந்த பீரியடுக்கும் இந்த பீரியடுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தது, இதெல்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லுவாங்க, லேண்ட் ரெவென்யூ லேண்டுக்காக வர இன்கம்மு அதை வந்து ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைசேஸ் பண்ணியிருந்தார். அந்த இது அதுலேயும் வந்து அவர் ரொம்ப வெல் பர்சன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டு, ஏன்னா இவர் ஆட்சி செய்யும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கலெக்ட் பண்ணுறவங்க, ஆனால் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடையாது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஒரு ஸ்டேட்லேருந்தும் அந்த கல்டிவேஷன் முடிஞ்ச போது அந்த லேண்ட்லேருந்து வர்றதுலேருந்து இன்கம் இவர் எப்படி எடுக்கிறாருன்னா, 1/3 மூணில் ஒரு பங்குதியாக இவர் வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாரு. அது வந்து எப்படின்னா, பே இன் கேஷ் ஆர் கிராப் அப்படி கலெக்ட் பண்ணுறாரு. இதை வந்து கிளாஸிஃபிகேஷனாக பண்ணுறாங்க, லேண்டை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாரு.